ஹலோ வியூஸ் வெல்கம் பேக் டு ரம் சொல்யூஷன். டுடே வந்து நம்ம ஒரு சிம்பிளான டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா, உங்களோட ஜிமெயில் வந்து எப்படி வந்து டெஸ்க்டாப்பில் அந்த ஜிமெயில் ஆப்பை வந்து எப்படி டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் பண்ணி கொண்டு வர்றது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட கூகுள் குரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அந்த ப்ரௌசரில் லெஃப்ட் சைட் கார்னரில் அந்த ஷார்ட்கட் பார்ஸில் வந்து ஆப்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் இல்லைன்னா இந்த ஒயிட் பாரில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஆப்ஸ் ஷார்ட்கட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் லேயரில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ஆப்ஸ் ஷார்ட்கட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அந்த ஆப்ஷன் வந்து அதில் வியூ ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுக்கப்பட்ட எல்லா ஆப்ஸும் இதில் வியூ ஆகும் அந்த ப்ரௌசரில். ஸோ நீங்கள் எதனால் நீங்கள் ஷார்ட்கட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஜிமெயிலை வந்து ஷார்ட்கட் பண்ண போகிறோம். ஸோ ஜிமெயிலுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் ஷார்ட்கட்ஸ் அந்த ஆப் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் ஷார்ட்கட்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து என் டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே க்ரியேட் அந்த ஆப்ஷன் இருக்கும், கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களோட டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிமெயிலோட ஷார்ட்கட் வந்து இங்கே வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஜிமெயிலை வந்து ஷார்ட்கட் பண்ணி டெஸ்க்டாப்பில் கொண்டு வரலாம். இதே மாதிரி யூடியூப்பையும் நீங்கள் வந்து ஷார்ட்கட் பண்ணி உங்களோட டெஸ்க்டாப்பில் கொண்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம்.